ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்கக்கூட ட்ரிகனோமெட்ரி சம் என்ன அப்படினா எக்சர்சைஸ் 6.3 ல 4th சம் பயிற்சி 6.3 ல 4th சம் அண்ட் ஹேர் இங்கிலீஷ் நம்ம அதை படிச்சுக்கலாம் நம்ம அண்ட் ஏரோப்ளேன் அட் அண்ட் ஆல்டிட்யூட் ஆஃப் 1800 மீட்டர் ஃபைண்ட்ஸ் தட் டூ பேர்ட்ஸ் ஒரு 1800 மீட்டர் உயரத்துல பறந்துட்டு இருக்கிற ஒரு ஏரோப்ளேன் வந்து என்ன பண்ணுதுன்னா ரெண்டு போட்டை பார்க்குது மேலே இருந்து ரெண்டு போட்டை ஒரே சைடில் பார்க்குறாங்க தட் போட் இந்த தட் டூ போட்ஸ் ஆர் சேலிங் டுவார்ட்ஸ் இட் இன் த சேம் டைரக்ஷன் ஸோ மேலே பார்க்கும்போது ஒரே சைடில் ரெண்டு போட் போய்க்கு அதை பார்த்துட்டு இருக்காங்க த ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிப்ரெஷன் அதாவது இறக்க கோணம் ஆஃப் தி போட்ஸ் ஆஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த ஏரோப்ளேன் ஆர் 60 degrees அண்ட் 30 degrees ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ் ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு 1.732 ஸோ அதே மாதிரி தான் 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்தில் இருந்து எத்தனை மீட்டர் பறந்துட்டுருக்காங்க 1800 மீட்டர் பறந்துட்டுருக்காங்க ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகளை பார்க்கப்படுகிறது விமானத்தில் இருந்து இரு படகுகள் முறையே 60 degrees மற்றும் 30 degrees இறக்க கோணத்தில் உற்று நோக்கினால் இரண்டு படகுகளுக்கு இடையே உள்ள தொலைவு காண்க ஸோ இந்த சம்ம நல்லா படிச்சுக்கோங்க ஒன்றாட்டம் படித்து பாருங்கள் இப்போ இந்த சம்ம அப்படியே பிக்சரைஸாக கொண்டு போவோம் நம்ம அப்போ தான் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த சி லெவல் கீழே வந்து அந்த சி ட்ரா பண்ணிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்மளுக்கு ஒரு ஏரோப்ளைன் வந்து எவ்வளோ ஹைட்டில் பறந்துட்டு இருக்குப்போ 1800 மீட்டர் ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இருக்குது ஏரோப்ளைன் அங்கே இருக்குது அங்கேருந்து ஒரே சைடில் சேம் சைடில் ரெண்டு போட்ஸை பார்க்குறாங்க இங்கே ஒரு போட் இருக்குது அண்ட் தென் இங்கே ஒரு போட் இருக்குது ரெண்டு போட்டை பார்க்குறாங்க ஸோ அந்த போட் ஷேப் சும்மா அப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ரெண்டு போட் அங்கே இருக்குது இப்போ ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம வரையலாம் கேர்ஃபுல்லாக வரையணும் எப்படி வரையலாம் அப்படின்னு என்ன கொடுத்துலாம் பார்ப்போம் 60 degrees 30 degrees இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆங்கிள் இங்கே கிரியேட் ஆகிருக்கு அப்போ இங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகிருக்கு எலிவேஷன் இங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகிருக்கு ஆனால் நம்ம கொடுத்தது டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க அதாவது மேலேருந்து இறக்க கோணம் இங்கேருந்து இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க அப்போ 30 எங்கே வரும் 60 எங்கே வரும் கரெக்டாக பிடிக்கினது அந்த சம்மஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது எப்படி போடலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம ஒரு ரஃப்பாக ஒரு இமேஜினரி லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் நம்ம ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரொடக்டர் யூஸ் பண்ணோம்னா ப்ரொடக்டரை யூஸ் பண்ணுங்கள் பாகைமானியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ யூஸ் இந்த ப்ரொடக்டர் ஸோ ஆங்கிள்ஸ் செட் பண்ணோம் 0, 10, 20, 30 அப்போ அந்த ஃபஸ்ட் ஆங்கிள் என்ன பண்ணுவோம் 30 degrees வருது அப்போ இங்கே என்னவாக இருக்கும் 30 degrees ஸோ நெக்ஸ்ட் ஒன் 30, 40, 50, 60 degrees அப்போ இங்கே என்ன இருக்கும் 60 degrees இருக்கும் ஸோ கேர்ஃபுல் ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணி இமேஜினரி ட்ரா பண்ணும் போது அந்த இடத்துல ஒரு ப்ரொடக்டரை யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 30 degrees கண்டுபிடிச்சிடலாம் இதை மாற்றி போட்டோம்னா உங்கள் ஆன்ஸ் நமக்கு வராது குட் இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது ரெண்டுமே இந்த ரைட் ஆங்கிளை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகிருக்கு ஸோ 2 right angles the first one and second one இது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம் இது நம்ம ஒய்னு வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது அடுத்தது சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம யூஸ் பண்ணி இந்த சம்மோட டிஸ்டன்ஸ் அதாவது இந்த ரெண்டு போட்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த இதை கண்டுபிடிக்க போகிறோம் இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு தெரியும் இந்த ஆங்கிள் ஆப்போசிட் சைட் இந்த அட்ஜசன்ட் சைட் எதிர்பக்கம் பை அடிப்பக்கம் சரி ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் நம்ம இதில் ஸோ ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் 30 degrees இதுக்கு நேராக இருக்குது ஆப்போசிட் சைட் அப்போ இந்த பேஸ் வந்து இது ஃபுல்லாக வரும் அப்போ இது ஃபுல்லாக வரும்போது இந்த ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக நமக்கு வந்தாகணும் அப்போ தான் அட்ஜசன்ட் சைடாக கிடைக்கும் அடுத்த பக்கமாக கிடைக்கும் ஸோ என்ன தீட்டா யூஸ் பண்ணுவோம் நம்ம சைனா காசா டேனா எஸ் ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்போ டேன் தீட்டா யூஸ் பண்ணுவோம் ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட் ஸோ ஆப்போசிட் எவ்வளோ வந்திருக்கு டேன் 30 degrees இப்போ அது போட்டாச்சு ஆப்போசிட் 1800 பை அட்ஜசன்ட் சைட் மீன்ஸ் ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம் லென்த்து ஃபுல்லாக வேணும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேன் தெரியும் நமக்கு தெரியும் 1/√3 இஸ் 1800 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ 1 × x + x + y இது 1800√3 மீட்டர் அது அப்படியே ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஸோ செகண்ட் ஒன்று எடுத்துக்கலாம் அப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஐட்டம் இருந்தால் சின்னதாக இந்த மட்டும்தான் இந்த ஷேப் மட்டும்தான் எடுக்க நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைட் சேம் டேரக்டாக டேன் 60 = 1800/y ஆப்போசிட் 1800 இருக்கும் பை ஒய் இருக்கும் ஸோ 60 வேல்யூ வந்து √3 நமக்கு தெரியும் ஸோ இதை கிராஸ் பண்ணோம்னா √3 × y = 1800 இதை கிராஸ் பண்ணிக்கலாம் நம்ம
so y எங்க வச்சுக்கலாம் √3 மல்டிப்ளை இருக்கும்போது அங்க போகும்போது டிவைட் ஆ மாறும் so 1800 by root 3 எப்பவுமே கீழ டினாமினேட்டர்ல √3 வந்துச்சு அப்படி நாம என்ன பண்ணுவோம் அப்படினா கான்ஜுகேட் பண்ணுவோம் பகுதியை விகிதமுறைனா மாத்துவோம் நம்ம அப்ப என்ன செய்யணும்னா இங்க √3 வந்துச்சு அப்படினா மேலையும் கீழையும் √3 மல்டிப்ளை பண்ணுவோம் so நியூமரேட்டர் டினாமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்குவோம் மேல என்ன வரும் 1000 √3 வரும் by √3 √3 என்ன ஆயிடும் 3 ஆயிடும் सो நமக்கு தெரியும் சின்ன கிளாஸ் படிச்சிருப்போம் நம்ம √3 √3 √3 ஹோல் ஸ்கொயர் ஆ மாறும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும் ஆன்சர் 3 வரும் சோ பை 3 கட் பை 1 3 சார் 6 3 சார் 18 0 0 √3 சோ ஆன்சர் 6 கட்ட √3 சோ y 6 கட்ட √3 இப்போ நமக்கு இந்த பக்கம் x y வேல்யூ தெரியும் இங்க y வேல்யூ தெரியும் சோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல y ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா அப்படினா நமக்கு x வேல்யூ கிடைக்கும் இல்லனா கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நான் இப்ப என்ன பண்ணப் போறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஒன்ன சப்ஸ்டிட் பண்ணப் போறேன் so substitute y value in equation 1 so first equation enna kondu kandupidichukonga x plus y equal 1800 root 3 ipo nammalku x theriya kandupidikka pora number so y vandu 600 root 3 kandupidichirukom is equal to 1800 root 3 ipo inda plus ka value anga poma enna avum minus avum so minus 600 root 3 idu rendu minus na 1200 root 3 vandrom root 3 value anga kuduthirukanga pa evlo kuduthirukanga yes 1.732 ipo rendu multiply pannuvom na enna sekkanane நம்பரை மட்டும் மனப்பல ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் சோ 1732 பை இன்டு 12 போட்டா அப்படினா 20784 வரும் ரெண்டு ஜீரோ நம்ம கடைசி ஆட் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் டெசிமல் 3 டிஜிட்ஸ் ஆர் தேர் அப்ப இன்சைடுல இருந்து 1 2 3 அப்ப டாட்டிங் வச்சோம் அப்படினா 2078.4 மீட்டர் அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 போட்ஸ் இந்த போட்டுக்கும் இந்த படுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படினா 2078.4 மீட்டர் பிங்க வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கும் சோ இது வந்து ஒரு டிப்ரஷன் சம் இந்த இடத்துல வந்து 30 60 நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிச்சு போட்டோம்னா இது 60 இங்க 30 உம் இங்க 60 உம் போடுமா ஆன்சர் தப்பா வந்துரும் சோ பீ கேர்ஃபுல் அந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க tan 30 னா 1/√3 tan 60 என்ன √3 அதனால கேர்ஃபுல் ஞாபகம் வச்சீங்கன்னா இந்த சம் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்